இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்காக வெறுமை நிறைவாகட்டும் என்ற வார்த்தையோடு கூட ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. வெறுமை நிறைவாகட்டும். வெறுமை என்ற வார்த்தைக்கு நாம் காலியாக உள்ளது இல்ல எம்டியா இருக்குது வாய்டா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு காலியான இல்லாமை என்கிற ஒரு நிலைமை தான் வெறுமை. வெறுமையான ஒரு நிலைமை. இப்ப கூட நம்ம அதிகமா அதை பார்க்க முடியும். சில நேரம் வெறுமை என்று சொல்லும்போது ஒரு பாத்திரம் காலியா இருக்கிறதையும் வெறுமை என்று சொல்லுவோம். ஒரு அல்மாரியில ஏதாவது இல்லை அப்படின்னா அதுவும் வெறுமையா இருக்குது அப்படிமோ. ஒரு வீடு வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னா வீடு காலியா இருக்குது யாரும் இல்லை என்று சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, இந்த நாட்கள்ல வெறுமை நாம் அதிகமாய் கண்கூடாய் பார்க்கிறோம். எவ்வளவோ பிஸியா இருந்த ரோடு தெருக்கள் இவையெல்லாம் காலியாக ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்கிற ஒரு நிலைமை நாம் பார்க்கிறோம். தெருக்கள் எல்லாம் வெறுமையா இருக்கிறது, ரோடுகள் எல்லாம் வெறுமையா இருக்கிறது. எல்லாரும் வீட்டிற்குள்ளாக ஒரு பயத்தோடு ஒரு திகிலோடு இல்லை என்றால் ஒரு வெறுப்போடு பலவிதமான உணர்ச்சிகளோடு இருக்கிற ஒரு நாட்கள் இந்த நாட்கள். இந்த வெறுமை நிறைவாக வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதை நாம் செய்ய வேண்டும் என்றும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்நாட்களில் காணப்படுகிற வெறுமையை தேவ ஆவியின் உதவியோடு தேவ கிருபையோடு நிறைவாக்குவோமாக. தேவன் அதற்கு நமக்கு கிருபை தருவாராக. இந்த வெறுமை என்பது இருந்திருந்து இப்ப பார்க்கும்போது அதாவது வெறுமை என்று சொன்னால் இல்லாமல் இருப்பது காலியாக இருப்பதும் வெறுமை, இன்னொன்று இருக்க வேண்டியது இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல் இருப்பதும் அதுவும் மாறி போய்விட்டதென்றால் வெறுமை. நாட்கள் நாம் அதை ரொம்ப பார்க்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்கள்ல பார்க்கும்போது தகப்பனை இழந்த குடும்பம், தாயை இழந்த குடும்பம், பிள்ளைகளை இழந்த குடும்பம் இவையெல்லாம் இருக்கும்போது அந்த குடும்பத்தில் இருப்பவர்களில் ஒருவரை இந்த வியாதியின் நிமித்தம் இந்த கஷ்டங்களின் நிமித்தம் இழந்து போகும்போது ஒரு பெரிய இடம் காலியாகி விடுகிறது. அந்த நபர் இருந்த இடத்தை அந்த நபரால் மட்டுமே இந்த உலகத்தில் நிறைவாக்க முடியும். வேறு யாராலையும் நிறைவாக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வெறுமை உண்டாகி விடுகிறது. ஆனால் அந்த வெறுமை கூட நிறைவாக்கப்பட வேண்டும் தேவனுடைய கிருபையினால், அவருடைய ஆவியின் வல்லமையினால், அவருடைய வார்த்தையின் வல்லமையினால் நிறைவாக்கப்பட வேண்டும் என்பது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு விஷயமாயிருக்கிறது. இழந்து போன ஜனங்கள் அப்படியே இழந்து போய்விட வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. அப்படியே காலியாகி அவர்கள் வாழ்க்கையெல்லாம் வெறுமையாகி விட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கவில்லை. அவர் ஒரு நிறைவை எதிர்பார்க்கிறார். இந்த நிறைவாக்கப்படுகிற அனுபவத்தை குறித்து சற்று நாம் தியானித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்த போது நாம் படிக்கிறோம் ஆதியாகமம் 1 அதிகாரம் அதனுடைய 28 வசனத்தில் நாம் இவ்விதமாக படிக்கிறோம். ஆதியாகமம் 1:28, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். 26 வசனத்தில் இது குறித்து இதனுடைய ஒரு பகுதியை சொல்லும் போது ஆழக்கடவர்கள் என்று அவர் கட்டளையாக கொடுக்கிறார். தேவன் ஆசீர்வதிக்கிறார், கட்டளை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அவர் கட்டளை கொடுக்கிறார். நிரப்ப வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு. முதலாவது இந்த பூமி 1 அதிகாரம் 2 வசனத்தில் நாம் படிக்கிறோம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஒரு வெறுமையாய் கிடந்த ஒரு பூமி, வெறுமையாக்கப்பட்டது. அது ஒன்றுமே இல்லாமல் வெறுமையா இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அங்கே தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போதுதான் தேவன் தமது சிருஷ்டிப்பின் கிரியையை செய்தார். தன்னுடைய வார்த்தையினால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அவருடைய நோக்கம் என்னவென்றால் ஒரு மனுஷனை கொண்டு இந்த பூமியை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு ஆதாமை சிருஷ்டித்தார். அந்த ஆதாமிலிருந்து ஏவாளை சிருஷ்டித்தார். தேவன் ஒரு கட்டளை கொடுத்தார், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கட்டளை கொடுத்தார். அப்போ வெறுமையாய் கிடந்த ஒரு பூமியிலே தேவன் ஒரு காரியத்தை செய்யும் போதே அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அவர் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் செய்கிறார். வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். இரவு பகல் வருகிறது. வெட்டாந்தரையும் தண்ணீரையும் தனித்தனியாய் பிரித்து அதுக்கெல்லாம் பெயரிட்டு அதையெல்லாம் சரிப்படுத்துகிறார். மச்சங்களை உண்டாக கட்டளையிடுகிறார். மரங்கள் செடிகள் எல்லாம் உருவாகிறது. கால குறிப்புகளுக்காக சூரிய சந்திர நட்சத்திரங்களை படைக்கிறார்.
எல்லாம் தேவன் செய்கிறார். பெரிய ஒரு ஏற்பாடு, பெரிய ஒரு ஆயத்தம் செய்யப்படுகிறது. ஏனென்றால் இந்த பூமி ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்தினால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லிதான் அவர்களுக்கு அப்படியே தேவன் கட்டளையிட்டார். அவர் உருவாக்குகிறார், உருவாக்கி ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி வைக்கிறார். இந்நாட்களிலும் அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சிருஷ்டிகளாகிய நாம் நம்மிடத்திலும் அந்த காரியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். நமக்காக தேவன் எத்தனையோ மேன்மையான காரியங்களை சிருஷ்டித்து, எவ்வளவு மகிமையான கிரியைகளை எல்லாம் செய்து முடித்து இந்த உலகத்தில் கொண்டு வந்து ஆண்டு கொள்ளும்படி அதிகாரம் கொடுத்து அவர் சொல்லுகிறார், நிரப்புங்கள், நிரப்புங்கள். இந்நாட்களிலே அன்று ஒரு மாம்ச சந்ததி, ஒரு ஆதாமின் சந்ததி உருவாக்கப்பட்டது. இன்று ஒரு கிறிஸ்துவின் சந்ததி உருவாக்கப்பட்டு கொண்டே வருகிறது. அதில் நாம் கிறிஸ்துவுக்காக உருவாக்கப்பட்டு இருக்கிறோம், ஒரு ரட்சிக்கப்பட்டு புது சிருஷ்டியாக்கப்பட்டு இருக்கிறோம். நம்மிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிற விஷயம் இதுதான், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், நிரப்புங்கள் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். வறுமையாய் கிடந்த, பாவத்தின் அடிமைத்தனத்தில் கிடந்த இந்த பூமி, பூமியின் ஜனங்கள், தேவன் இவர்களுக்காக தன் சொந்த குமாரனாகிய இயேசுவை அனுப்பினார். இயேசு வந்தார், இரத்தம் சிந்தினார், அவர் பரலோகத்துக்கு உயிர்த்தெழுந்தார், பரலோகத்துக்கு ஏறி சென்றார், நமக்காக பெரிய ரட்சிப்பின் மார்க்கத்தை உண்டு பண்ணி அதில் வாழும்படியாக அதற்கு பலன் கொடுத்து நடத்த பரிசுத்தாவியானவரையும் அனுப்பி கொடுத்தார். இதை விட இன்னும் என்ன பெரிய ஏற்பாடு நமக்கு செய்ய வேண்டும்? அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த பெரிய நல்ல ரட்சிப்பின் திட்டத்தில் இணைந்து கொண்ட நாம் இதனால் மீட்கப்பட்ட ஜனமாக, புது சிருஷ்டியாக, கிறிஸ்துவுக்கென்று மாற்றப்பட்ட நாம் எத்தனை பேரால் இந்த சந்ததியை இன்னும் நாம் பெருக்கி இருக்கிறோம், அதாவது எத்தனை பேரை இந்த கிறிஸ்துவின் ரட்சிப்புக்குள் நாம் கொண்டு வந்திருக்கிறோம். தேவன் இதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னாரே, வெறுமையாய் கிடந்த பூமியை நிரப்பும்படி சொன்னார், பலுகி பெருகி நிரப்புங்கள் என்று சொன்னார். அவர் எந்த கட்டுப்பாடும் கொடுக்கல, கண்ட்ரோல் பண்ணல, இந்த இடத்துலதான் நீங்க இருக்கணும், இவ்வளவு இடத்துலதான் இருக்கணும்னு சொல்ல, பூமியை நிரப்பும்படி சொன்னார். இன்றும் கிறிஸ்துவின் சந்ததியாகிய நாம் பூமியை நிரப்பும்படிக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹாலலூயா, ஹாலலூயா. அந்த அழைப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், பூமியை நிரப்பணும். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், மனம் திரும்பி சுவிசேஷம், மனம் திரும்புங்கள்னு இயேசு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அது போல நாமும் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம், இயேசுவின் இரத்தத்தினால் மீட்பை பெற்றுக்கொண்ட தேவ ஜனமாகிய நாம் இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லி கிறிஸ்துவின் சந்ததியால் இந்த பூமியை நிரப்ப வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தின் நபர்களை எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் கொண்டு வந்திருக்கிறீர்களா? கிறிஸ்துவின் சந்ததியாக மாற்றி உங்கள் வீட்டை நிரப்பி இருக்கிறீர்களா? உங்கள் அயலகத்தாரை பற்றி எப்படி? நம்முடைய தேசத்தின் நிலைமை என்ன? நீங்கள் வாழுகிற பட்டணம், ஊர், கிராமம், தெருக்களுடைய நிலைமை என்ன? நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமா? அன்று முதல் குடும்பத்தை உருவாக்கின தேவன் அழகாக சொல்லிக் கொடுத்தார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். பூமியை நிரப்பும்படி சொன்னார். நாம் நிரப்புகிறோமா? இன்று நமக்கும் அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். இன்னைக்கு அநேகர் இயேசு வருவேன் வருவேன் என்று சொன்னாரே, இன்னும் வரலையே. அவர்லாம் வரப்போறது இல்லைன்னு சொல்ற அளவுக்கு சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். இயேசு இனி திரும்ப வரமாட்டார், இயேசுவின் வருகை என்பது இல்லை என்று மறுதளிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஏன் தாமதிப்பதனால் அநேகருடைய மனம் சோர்ந்து போகிறது. ஆனால் வசனத்தை விசுவாசிக்காதபடிக்கு, கிறிஸ்துவின் மேல் உள்ள எதிர்பார்ப்பை வைக்காதபடி அவர்கள் குழம்பி போய் விடுகிறார்கள், மற்றவர்களையும் குழப்புகிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளை, அப்படி அல்ல. நாம் பேதுருவில் அழகாக வாசிக்கிறோம் அல்லவா, தாமதிக்கிறார் என்று சிலர் சொல்லுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் ரட்சிப்படையணும்னு அவர் தாமதிக்கிறார். அப்ப அந்த ரட்சிப்படைய வேண்டும் என்கிற திட்டத்தில் தேவன் நம்மை முதன்மையாக வைத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பை ருசித்த, அவருடைய இரத்தத்தினால் கிடைத்த ரட்சிப்பின் மேன்மையை ருசித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளிடத்திலும் தேவன் அதை எதிர்பார்க்கிறார். என்னுடைய குமாரனுடைய இரத்தத்தினால நான் இவளை, இவனை மீட்டுக்கொண்டேன், இவன் மூலமாக கிறிஸ்துவின் சந்ததி பெருகுகிறதா, அது இந்த பூமியை நிரப்புகிறதா என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை இதுவரை
குறித்தும் அந்த ஆத்தும ஆதாயத்தை குறித்த ஆழமான கரிசனை உங்களுக்கு இல்லாதிருந்தால் அல்லது நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி அது சக்சஸ் ஆகாததுனால சரி இந்த மாதிரி ரட்சிப்புக்குள்ளலாம் நம்மளால நடத்த முடியாது அப்படின்னு விட்டுருப்பீங்கன்னா இன்னைக்கு மறுபடியும் இந்த திட்டத்துக்குள் வரும்படிக்கு நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் இருக்கிற இடத்திலே இந்த முதற் பகுதியிலே சற்று கண்களை மூடி ஆண்டவரிடத்துல ஜெபிப்போமா. அன்று பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே, அதுபோல இன்று கிறிஸ்துவின் சந்ததியாகிய எங்களுக்கும் நீர் அந்த வாக்குத்தத்தை அந்த கட்டளையை தந்திருக்கிறீரப்பா. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட அதே இந்த ருசித்த இதே ரட்சிப்பை அநேகருக்கு சொல்லி அவர்களையும் கிறிஸ்துவின் ரட்சிப்புக்குள் கொண்டு வரும்படி நீர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நம்மை தாழ்த்தி ஆண்டவர் இடத்துல கேட்போம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இப்ப வெளியே போய் ஆத்துமாதாயம் செய்ய முடியுமா, இப்ப ஏதாவது பண்ண முடியுமா நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, நம்ம வீட்டுல இருந்துட்டு எவ்வளவு பேர்கிட்ட பேசுறோம் இல்லையா, எவ்வளவு பேரோட சேட் பண்றோம், அந்த ரட்சிப்பின் செய்தியை நம்ம அந்த சோசியல் மீடியா வாயிலா சொல்லலாமே, போன் மூலம் சொல்லலாம் அல்லவா. ஏதோ ஒரு வழியில் நான் தீர்மானம் எடுக்கணும் அப்பா, பழகி பெருகுவேன் ஆண்டவரே. இந்த ரட்சிப்பு என்னும் மேலான ஒரு நல்ல ஜீவனுள்ள விதையை நான் எனக்குள் மட்டும் வைத்து கொண்டு இருக்க மாட்டேன், இன்னும் அநேகருக்குள் அதை கொடுப்பேன் அப்பா. பழுகி பெருகுவேன் ஆண்டவரே, சொல்லலாமா, பூமியை நான் நிரப்புவேன் ஆண்டவரே, நிரப்புவேன் ஆண்டவரே. கிறிஸ்துவின் சந்ததி ஒன்று பெருகுமானால் அது என் மூலமாகவும் அந்த கிரியை இருக்கும் என்று என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ப்பணித்த தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்துல இணைந்து நாம் ஒரு ஜெபம் செய்ய போகிறோம். யார் யார் இன்னும் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாய் கடந்து வரவில்லையோ, ஒருவேளை உங்க குடும்பத்துல இருக்கலாம், உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், உங்க பக்கத்து வீடுகள்லயா இருக்கலாம், இன்னைக்கு அதுல கூட சிலர் ஆஸ்பத்திரியில கஷ்டமான நிலைமையில இருக்கலாம், குவாரண்டைன்ல இருக்கலாம், எங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வார்த்தை நாம் அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். பல நாள் நீங்க ஜெபித்திருக்கலாம், ஆனா இந்த நிரப்ப வேண்டும் என்ற தேவ கட்டளையை நாம் தியானிக்கிற வேளையிலே நாம் அவர்களுக்காய் ஜெபிக்கிற ஜெபம் உண்மையாகவே ஒரு கிரியை செய்ய வல்லமை உள்ளது. அது போல அந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராவது இந்த கிறிஸ்துவின் சந்ததியாய் மாறவில்லை என்றால், புது சிருஷ்டியாய் கிறிஸ்துவுக்குள் வரவில்லை என்றால், தாழ்த்தி ஆண்டவரம் இயேசுவிடம் கேளுங்கள், இயேசுவே நீர் எனக்காக மரித்தீர், ரத்தம் சிந்தினீர், எனக்காக ஜீவனை கொடுத்தீர், எனக்காக உயிரோடு எழுந்தீர். அதனால் நீ ரத்தம் சிந்தினதனால் என் பாவம் மன்னிக்கப்படுகிறது, நீர் ஜீவனோடு எழுந்ததனால் ஜெயமான ஒரு வாழ்க்கை எனக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது, நீர் போய் பரிசுத்தாவை அனுப்பினதனால் தொடர்ந்து பரிசுத்தமாய் வாழ எனக்கு கிருபை கிடைக்கும், அதனால் இந்த ரட்சிப்பு எனக்கு வேணும் ஆண்டவரே. என் பாவத்தெல்லாம் நீர் மன்னியும் இயேசுவே, உங்க இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவி என்னை பரிசுத்தமாய் மாற்றும் அப்பா, பரிசுத்தமாய் மாற்றும். அந்த பரிசுத்த சந்ததியிலே நானும் ஒரு அங்கத்தினனாய் மாறிவிட விரும்புகிறேன் ஆண்டவரே. கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்படாதவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற இந்த நேரத்திலே ரட்சிக்கப்படாத தேவ பிள்ளைகளும் ஆண்டவருடைய ரட்சிப்பை விசுவாசித்து அதற்காக கெஞ்சுங்கள், இயேசு உங்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்நாள் உனது நன்னாள், ரட்சிப்பை கண்டடைய இந்நாள் உனது நன்னாள், ரட்சிப்பை கண்டடைய கருணம் திரும்பவும் வாய்க்குமோ,
கொடுத்த இயேசுவை தள்ளிடாதி உனக்காகவும் தன் ஜீவனை கொடுத்த இயேசுவை தள்ளிடாதி இதயத்தின் வாசலண்டையில் வந்து நின்று உனக்காக தன் ஜீவனை கொடுத்த இயேசு அவருடைய இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவளாய் உன் அண்டையிலே நிற்கிறார் ஒருவேளை இனி ஒரு தருணம் கிடைக்காமல் போகலாம் இது கடைசி தருணமாக கூட இருக்கலாம் அல்லவா ஏன் கிருபையின் வாசல் எப்போது அடைபடும் என்று நமக்கு தெரியாதே இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் இரட்சிப்பை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளும் இதே ஒரு அத்தியந்த தாகத்தோடு ஒரு அவசர தேவையோடு இயேசுவே நீ இரட்சிக்கணும்ப்பா என் வீட்டில் உள்ளவர்கள் எல்லாரையும் இரட்சிக்கணும் என் குடும்பத்தினரை இரட்சிக்கணும் என் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை நீ இரட்சிக்கணும் அப்பா என் தேசவாசிகளை இரட்சியும் என்று எப்போதும் இருதயம் கதறிக்கொண்டே இருக்கட்டும் இந்நாட்களிலே அநேகருடைய சரீர சுகத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம் அதே நேரம் ஆத்துமா அழிந்து போவது தேவனுக்கு பிரியமல்ல ஆத்துமா அழிவில்லாமே சுதந்திரிக்க ஆயத்தமாக வேண்டுமே ஆம் இரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை கிறிஸ்துவின் சந்ததியாக மாற்றி பூமியை நிரப்புவோமாக ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவன் தாமே நமக்கு அந்த கிருபைகளை தருவாராக இப்போது நாம் தொடர்ந்து தேவனுடைய வசனத்தை தியானிப்போம் பூமியை நிரப்புங்கள் என்று சொன்ன கர்த்தர் வீட்டை நிரப்பும்படிக்கு ஒரு காரியத்தை மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார் மத்தேயு 12வது அதிகாரம் 43வது வசனம் முதல் 45வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலே மிக அருமையான ஒரு காரியத்தை பார்க்கிறோம் அசுத்த ஆவி ஒரு மனுஷன் இடத்திலிருந்து புறப்பட்டு போகிறது அது புறப்பட்டு போயிருச்சு அந்த மனுஷனை விட்டு அவன் ரொம்ப விடுதலையானவனாக ஃப்ரீயாக மாறிட்டான் அசுத்தாவி புறப்பட்டு போயிருச்சு அது புறப்பட்டு போனது அதுக்கு போய் எங்கேயுமே தங்க முடியல ஏன்னா இவனிடத்துல ரொம்ப சுகமாக குடியிருந்திருக்குது ரொம்ப ஈஸியாக ரொம்ப எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமலே ரொம்ப நல்லா குடியிருந்திருக்குது அதனால இது சுத்தி 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 இடம் தேடி 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 பார்த்துட்டு வறண்ட இடமெல்லாம் எல்லா இடமும் தேடிருச்சு எல்லா இடமும் தேடிட்டு எங்கேயுமே அதுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கவில்லை அப்போ பாருங்க இந்த அசுத்த ஆவி இந்த மனுஷனுடைய வீட்டில் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த பூமிக்குரிய கூடாரத்தில் இந்த மனுஷனிடத்தில் ரொம்ப நல்லா ரெஸ்ட் பண்ணி இருந்திருக்குது ஆனா இவன் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்திருப்பான் இந்த அசுத்தாவி பிடித்தவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான் ஆனா இந்த அசுத்த ஆவி ரொம்ப இளைப்பாறுதலாக அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது இது வறண்ட பூமி எங்கும் சுற்றி திரிந்து தேடிட்டு இடம் காணாம அப்படியே சுத்தி வந்து ஒரு சின்ன யோசனை அதுக்கு நான் விட்டு வந்த என்னுடைய அந்த வீட்டுக்கு போவேன் அவனுக்கு வீடு பாத்தீங்களா அசுத்தாவியுடைய வீடு இந்த மனுஷனுடைய வாழ்க்கை அந்த அந்த மனுஷனை இதை ஆக்கிரமித்து இந்த அசுத்த ஆவி இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை தன்னுடைய வீடாக மாற்றி கொண்டு இருந்திருக்கிறது இது சுத்தி சுத்தி வந்து தேடி போய் நான் திருப்பும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரலான்னு யோசிச்சது போல இருக்கு திரும்ப அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த வீடு 44வது வசனத்தில் படிக்கிறோம் அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு பார்த்துருச்சு இளைப்பாறு கொண்டு இருந்த இடத்துல இருந்து என்னை விரட்டிட்டாங்க சரி எங்கேயுமே எனக்கு ரெஸ்ட் பண்ண வழி இல்லை இந்த வீட்டுக்கே மறுபடி வருவோன்னு வந்து பார்த்தா நான் நினைச்ச மாதிரி இல்லை இது ரொம்ப முன்னை விட ரொம்ப நல்லா பெருக்கி ஜோடிக்கப்பட்டு ரொம்ப கிளீனா இருக்குது அதனால இந்த வீட்டுக்கு வரணும் ஆனா என்ன பண்ணணும் என்னை விட இன்னும் பொல்லாத 7 பேர் மிக பலவான்கள் அப்படின்னா இன்னும் பலமான அசுத்த ஆவிகளை கொண்டு வந்து இந்த வீட்டுக்குள்ள நான் என்ன பண்ணுவேன் பிரவேசிப்பேன் அப்படின்னு அது சொல்லுது அப்ப எவ்வளவு பரிதாபமா இருக்கும் பாருங்க ஆண்டவரே இந்த ஓமை மிக அழகாக சொல்லி கொடுக்கிறார் இந்த நாட்களில் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறது அதுதான் நாம் ரட்சிப்பின் சுவிசேஷத்தின் மூலம் ஜனத்தை ரட்சிப்புகள் நடத்துகிறது மூலம் பூமியை நிரப்ப வேண்டும்
ஒரு வீட்டை நிரப்ப வேண்டும். இது ஆக்கிரமிக்கப்பட்ட வீடு என்று நாம் பார்க்கிறோம். அசுத்த ஆவியினால் ஆக்கிரமிக்கப்பட்டு அந்த மனுஷனுக்கு இளைப்பாறுதல் கிடையாது. அந்த சொந்த சரீரத்துக்கு உரியவனுக்கு இளைப்பாறுதல் இல்லை. இங்க இருந்தோ வந்த ஒரு அசுத்த ஆவிக்கு ரொம்ப இளைப்பாறுதல். அவ்வளோ பயங்கரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஏன்? இவன் அந்த அசுத்த ஆவியினால் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறான். இப்போது ஆக்கிரமிப்பு அகற்றப்படுகிறது. இந்த அசுத்த ஆவி அந்த மனுஷனை விட்டு போயிருச்சு. அது விரட்டப்படுது. அது போன பிறகு அந்த வீடு சுத்தம் பண்ணப்படுது. அது நிரப்ப வேண்டியவைகளால் மிக அழகாக நிரப்ப அது ரொம்ப அலங்காரமாக்கப்படுது. இல்லாம நல்ல அலங்காரமா சுத்தமா இருக்குது. ஆனா அந்த வீடு ஒரு வீடு பிரதிஷ்டை நடந்தா நம்ம பார்ப்போம். வீடை நல்லா கட்டி நல்லா அலங்காரமா ரொம்ப அழகா ரெடி பண்ணி அன்னைக்கு வெறுமையா இருக்கும். அப்புறம் நல்லா நிரப்பிடுவாங்க. பொருட்களால நிரப்புவாங்க. ஒவ்வொரு காரியங்களா நிரப்புவாங்க. விசேஷமாக அந்த வீட்டில் குடியிருக்க வேண்டிய குடும்பத்தினர் அந்த வீட்டை வந்து நிரப்புவாங்க. அப்படி ஒரு நிரப்பப்பட்ட நல்ல ஒரு வீடாக மாறி விடுகிறது. ஆனால் இந்த அசுத்தாவி வாழ்ந்து கொண்டிருந்த இந்த வீடாகிய மனுஷருடைய வாழ்க்கை நிரப்பப்படாமல் வெறுமையாக இருக்கிறதை அந்த சத்துரு கண்டான். விட்டு சென்ற பிசாசின் வல்லமை பார்க்குது. இது நிரப்பப்படாம இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், நீ அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ என்னுடைய பிள்ளையாய் மாறியிருக்கிறாய். ஆனால் நீ நிரப்பப்பட்டிருக்க வேண்டுமே என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த மாதிரிப்பட்ட அனுபவங்களிலே ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளாய் நாம் கடந்து வரும்போது நம்முடைய வாழ்க்கை மீட்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவினிடத்தில் சகேயு வந்து இயேசுவோடு நடந்த போது தன் பாவங்களையெல்லாம் அறிக்கையிட்டு மனம் திரும்புதலுக்கான கனியை ரொம்ப அழகா அவன் வார்த்தைகளை கொடுக்கிறான். இயேசு சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்ப வீட்டுக்கு மீட்பு வருகிறது. வாழ்க்கையாகிய வீட்டுக்கும் மீட்பு, அந்த மனுஷர் குடியிருக்கிற வீட்டிற்கும் மீட்பு வருகிறது. அப்போ அந்த மீட்கப்பட்ட வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டு சரி எல்லாம் கிளீன் பண்ணி இவ்வளவு நாளும் சாத்தான் குடியிருந்த இடம் அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு இப்ப பார்த்தா நிறைய சிலர் வந்து விக்கிரகங்கள் விக்கிரக வழிபாடுகளிலிருந்து வருகிறவர்கள் ரட்சிக்கப்படும் போது அங்க இருக்கிற விக்கிரகங்களுடைய அந்த போட்டோஸா இருக்கலாம் விக்கிரகங்களா இருக்கலாம் சித்திரங்களா இருக்கலாம் எல்லாவற்றையும் அகற்றி விடுவார்கள். அதனுடைய பொருட்கள் அதனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் விலக்கி அதை விலக்கி எல்லாம் போட்டோன்னா இந்த வீடு மிகவும் அது ரொம்ப சுத்தமா இருக்குது அழகா இருக்குது ஆனா அது வெறுமையா இருக்குது. அன்பான தேவ பிள்ளைகளை எழுத்தின்படி நாம் பார்க்கும் போது இவைகளெல்லாம் மாற்றி விடும் போது தேவ வசனங்களை அழகாக நாம் வீடுகளில் வைக்கும் போது மிக நன்றாக இருக்கும். இவ்வளவு நாட்களும் பலவிதமான விக்கிரக சம்பந்தமான காரியங்களை பார்த்து முகந்து அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வீட்டிலே அந்த ரட்சிப்பு வந்த உடனே என்ன பண்ணிடணும்? அதை எல்லாம் மாற்றுகிறதோடு கூட நின்று விடாமல் நல்ல வேத வசனங்கள் நல்ல போர்டெல்லாம் இருக்குதுல்ல இப்போல ரொம்ப ரொம்ப அழகழகா இருக்குது. இவைகளை வாங்கி நாம் வீடுகளில மிக அழகாக அது அங்கங்கே வைக்கும் போது எந்த பக்கம் திரும்பும் போது கர்த்தருடைய வசனங்கள் நம்முடைய கண்களில் படும். அதே போல அது வரைக்கும் ஒருவேளை தேவையில்லாத சினிமா பாடல்கள் மற்றும் பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத பாடல்கள் அதனுடைய காட்சிகள் இவைகளை ஒலித்து கொண்டிருக்கிற தொலைக்காட்சியாக இருக்கலாம் வீடியோ அதனுடைய அந்த அது என்னவா இருக்க வீடியோ சிடிஸா இருக்கலாம் இல்ல பென்ட்ரைவா இருக்கலாம் எதுவா இருக்கலாம். நாம் ஒருவர் வாழ்க்கையில் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது அவை எல்லாம் கூட ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாகிற ஒரு வாழ்க்கையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வீட்டை நிரப்ப வேண்டும். எல்லா தேவையில்லாதவைகளை அகற்றிவிட்டு வீடை வெறுமையாக வைத்திருக்க கூடாது. வெறுமையா இருக்கும்போது கொஞ்சம் வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் பார்க்கும்போது ஒரு வெறுமை தோன்றும். பல பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்த காதுகளில் பாடல்கள் கேட்காமல் இருக்கும்போது வெறுமை தோன்றலாம். அதனால அதை எல்லாமே அப்படி கிறிஸ்துவுக்குள் மாற்றிவிட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் மாற்றிவிட வேண்டும். நீங்க அப்படி கூட சாட்சிகள் கேட்டிருக்கலாம். அரட்சிக்கப்பட்ட உடனே அறையில் வந்து அறையில் இருந்த தேவையில்லாத படங்கள் தாங்கள் உலகத்தில் சில விளையாட்டு வீரர்கள் சிலரை இல்ல சினிமால இருக்கிறவங்களையா இருக்கலாம் ஹீரோஸாக வைத்து அவர்களுக்காக பெரிய பெரிய நல்ல போட்டோஸ் எல்லாம் வெட்டி வெட்டி ஒட்டி வச்சிருப்பாங்க சிலர்லாம். இவைகளெல்லாம் அகற்றி போட்டு அதே போல பாடல் கேசட்ஸா இருக்கலாம் சிடிஸா இருக்கலாம் அதுல எல்லாம் இருக்கிற மற்ற பாடல்களை பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத அனைத்தையும் ஒழித்து மாற்றிவிட்டு எல்லாவற்றையும் புது சிருஷ்டியாய் மாற்றுகிற சாட்சிகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதை தேவன் இந்த நாளில் இதுவரைக்கும் நீங்கள் செய்யாதிருந்தால் உங்கள் வீடும் நிரப்பப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்கள் பெற்றுக்கொண்ட உங்கள் ரட்சிப்பு
ஆத்துமாவில் ஆத்துமாவில் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பு வாழ்க்கை முழுவதும் வீடு முழுவதும் நீங்கள் வாழுகிற இடம் முழுவதும் நிரப்ப வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இதுவரை பலவிதமான புத்தகங்களை படித்திருக்கலாம், பல மத சம்பந்தமான புத்தகங்களை படிச்சிருக்கலாம், அதையே நம்பி இருக்கலாம். ஆனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு அவைகளெல்லாம் மாற்றப்பட்டு தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை முதன்மைப்படுத்தி அதை வைக்கிறோம். ஆவிக்குரிய நல்ல புத்தகங்களை வீட்டில் வைக்கிறோம், அதை படிக்கிறோம். இதை தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உங்களுடைய வீடு நிரப்பப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய ரட்சிப்பின் அந்த கனிகள் உங்கள் வீட்டில் வெளிப்படுகிறதா? வீட்டுல ஒரு இடத்த பார்க்கும் போது இல்ல, உங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே, ஓ இவர் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, இந்த வீட்டுல இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டவங்க என்பதை உங்கள் வீடு வெளிப்படுத்துகிறதா? தேவன் அதை நம்மிடம் எதிர்பார்க்கிறார். மட்டுமல்ல, அதுவரைக்கும் சண்டையின் சத்தங்கள், பலவிதமான சத்தங்கள் கேட்டிருக்கலாம், குக்குரலின் சத்தங்கள் கேட்டிருக்கும், பல வார்த்தை பரிமாற்றங்கள் நடந்திருக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த வீடு கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வீடாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! தேவனை உயர்த்துகிற வீடாக, அவரை துதிக்கும் துதி காலையும் மாலையும் எந்த வேளையும் எழும்புகிற இடமாக இருக்க வேண்டும். இப்போலாம் நம்ம ஃபுல்லா வீட்டிலே தான் இருக்கிறோம். அப்போ எப்போ காலையில மட்டும் அப்படி இல்லை, மாலையில மட்டும் என்று இல்லை, இரவில மட்டும் என்றும் இல்லை, எப்போதும் நாம் கர்த்தரை துதித்து கொண்டு இருக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வீட்டில் எப்போதும் ராஜாவுடைய கம்பீர சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அங்கேதான் கர்த்தரின் வலது கரம் உயர்ந்து இருக்கிறது. அது பராக்கிரமம் செய்கிற வலது கரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! நாம் இதோ மனசுல மட்டும் ரட்சிக்கப்பட்டுட்டேன் என்று சொல்லி உள்ளத்தில் கீதம் பாடுவேன் என்று சொன்ன மாதிரி மனசுல அமைதியா இருந்தால் போதாது. நாம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பது உங்கள் வீட்டில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதாவது அந்த ரட்சிப்பின் அத்தனை குணாதிசயங்களும் வீட்டை நிரப்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதை நாம் செய்ய வேண்டும். என்ன, இதுவரைக்கும் பலருக்கு துதிப்பாடி இருக்கலாம், பல காரியங்களுக்கு துதிப்பாட்டி இருக்கலாம், ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சிருஷ்டிகராகிய தெய்வத்துக்கு மட்டும் துதிப்பாடுகிற ஒரு அனுபவம் நம் வீட்டிலிருந்து எழும்ப வேண்டும். மனுஷரை புகழ்கிற புகழ்ச்சி அல்ல, விக்கிரகங்களை புகழ்கிற புகழ்ச்சி அல்ல, ஏதோ குருக்கள் என்று சொல்லுகிறவர்களை புகழுகிற புகழ்ச்சி அல்ல, கர்த்தரை மட்டும் துதிக்கிற துதி. கர்த்தரை துதிக்கிற துதி எப்போதும் வாயில் இருக்கணும். குடும்ப ஜபம், தனி ஜபம், கூடி ஜபிக்கிற ஜபங்கள், இன்னும் இப்போ சபை ஜபங்கள், ஆராதனை எல்லாமே நம்ம ஆன்லைன்ல தான் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறோம். எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள், இவை எல்லாவற்றையும் நம் வீட்டிலே நாம் வருகிற இதெல்லாம் நம்ம நல்ல முறையில அனுபவிக்கணும். கர்த்தரதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மட்டுமல்ல, சரீரமாகிய வீட்டை குறித்தும் சொல்ல வேண்டும். நம்ம வாழுகிற வீடும் சரி, சரீரமாகிய வீட்டிலையும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைன்னு அதுல வித்தியாசம் தெரியணும். பாருங்க, நம்ம உலகத்துல கூட ஒவ்வொரு வேலைகள், இப்ப ஸ்கூல் பிள்ளைகள் அப்படின்னா யூனிஃபார்ம் போட்டு போனாங்கன்னா நமக்கு நல்லா தெரியும், இவங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இவங்க அப்படின்னு தெரியும். அதே போல ஒரு காவல்துறையில வேலை செய்யறவங்கன்னா அவங்களுக்கு ஒரு வஸ்திர ஒழுங்கு இருக்குது, அவங்கள பார்த்தவொடனே தெரியுது. டாக்டர்ஸா பார்த்தவொடனே தெரியுது, நர்சஸா தெரியுது. இப்படி அவரவருடைய காரியங்களில் தெரிகிறதே இந்த உலகத்தில் கூட. ஏன் தேவ பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, இல்ல கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தேவ பிள்ளை என்று சொன்னா பார்த்த உடனே தெரியணும். கர்த்தரதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சரீரமாகிய வீடு, நம்ம படிக்கிறோமே பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு, அப்ப இந்த வீடும் அவருடைய அந்த ரட்சிப்பின் காரியங்களினால் நிரப்பப்பட வேண்டும். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்பை அடைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு முழுவதும் நிரப்பப்பட்டு தெரியணும். எப்போ எங்க பார்த்தாலும் வாயினால் பேசினாலும் ரட்சிப்பின் கனி வெளிப்படணும், பார்வையில் வெளிப்படணும், கேட்கிறவைகளில் வெளிப்பட வேண்டும், நடக்கிற நடக்கையில், கையின் செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் வெளிப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! ரோமர் 6:13 மிக அழகாக படிக்கிறோம். அருமையான வசனம். நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை என்ன செய்யணும்? நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இயேசு என் உள்ளத்தை மாற்றிவிட்டார், ஆத்தும ரட்சிப்பு என கிடைத்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு சரீரத்தை உலகத்தின் காரியத்துக்கும் உலகத்தின் பாவ கிரியைகளுக்கும் ஒப்பு கொடுத்து இருப்போமானால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது பொய். ஏனென்றால் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று படிக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தோம்னா வாயின் வார்த்தைகள்ல பக்தி விருத்தி இருக்கும், கிறிஸ்துவுக்கு பிரியமான வார்த்தைகள் இருக்கும், அவரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை நம்மிலிருந்து வெளிப்படும் அல்லவா? அன்பான தேவ பிள்ளை,
வேலைகளை நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கையில் மாற்றம் இல்லாமல் இருந்தால் சரீரத்தின் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடாமல் பாவத்துக்கு ஒப்புக்கொடுத்திருப்போம் என்றால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறோம். எனவே தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்கிற நாம் இந்த நாட்களிலே நம்முடைய சரீரம் முழுவதையும் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பினால் அதனுடைய கனிகளினால் நிரப்புவோம். அந்த கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எப்பவுமே இப்போ வந்து சோசியல் மீடியாஸ்ல ஈடுபடுறது மக்களுக்கு ரொம்ப அதிகமான ஒரு நேரத்தை எடுப்பதாக இருக்கிறது. ஆனா இப்போ நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப பார்த்து பார்த்து சிலருக்கெல்லாம் இனி என்ன பார்க்கணும் அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பார்த்து பார்த்து இருந்து அவர்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருது. வீட்டுக்குள்ளே இருக்கிறனே, எனக்கு வெளியே போக முடியவில்லையே என்று சொல்லி அநேகர் மன நோயினால் பாதிக்கப்படுகிறார்களாம், பல கஷ்டங்களை அடைகிறார்களாம். அப்போ ஒரு நாட்கள்ல முழுவதும் அதுக்கு அடிமைத்தனமா இருந்தவர்கள் வர வர அவர்களுடைய மனது என்னவோ பண்ணி விடுகிறது. சில வேறு தவறான காரியங்களை செய்ய, பயங்கரங்களை செய்ய தூண்டி விடுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை அறிந்து கொண்டவர்கள், அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை கொண்ட தேவ பிள்ளைகளாகிய நாம், கிறிஸ்துவோடு ஆவிக்குரிய வாழ்க்கை செய்கிற தேவ பிள்ளைகள், இன்னைக்கு உங்க கரங்கள்ல இருக்கிற கேட்ஜெட்ஸ் நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க? கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதை தந்தவர் அவர்தான், தேவ பிள்ளைகளுக்கு அவர்தான் கொடுக்கிறாரு. ஆனா அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அதை அவர் பார்க்கிறார். அதனாலதான் நான் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கேட்ஜெட்ஸ் பத்தி சொல்லி கொடுக்கும் போது ஒரு காரியம் சொல்றது உண்டு. பெற்றுக்கொள்ளும் போது, அதை வாங்கும் போதே, இல்லை உங்க கரத்துல அதை நீங்க எடுத்து பெற்றுக்கொள்ளும் போதே, உடனடியாக நாம் எப்படி ஒரு வீடை கட்டி கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்கிறோமோ அதே போல கையில் அந்த கேட்ஜெட் பெற்றுக்கொண்ட உடனே நம்ம ஆண்டவருக்கு தேங்க் பண்ணி ஜோம் பண்ணுவோம், தந்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம். ஆனா இன்னொரு காரியம் செய்யணும், அதை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ண வேண்டும். அது மொபைலா இருக்கட்டும், லேப்டாப்பா இருக்கட்டும், டேபா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், கம்ப்யூட்டரா இருக்கட்டும், என்ன பொருளா இருக்கட்டும், அதை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ண, டெலிவிஷனா கூட இருக்கட்டும், எதுவா எது வச்சு நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த கேட்ஜெட்டை நீங்க ஆண்டவருக்கென்று பிரதிஷ்டை பண்ணணும். எப்படி பண்றது, என்ன பிரதிஷ்டை பண்றது? பிரதிஷ்டை என்று சொல்லுவது ஒன்றை ஆண்டவருக்கென்று பிரித்தெடுத்து வைப்பது. கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்கிறோம். அப்போ வீட்டை பிரதிஷ்ட பண்ணும் அப்படின்னோடனே யோசிக்கிறீங்க இல்லையா, நான் என் வீட்டை பிரதிஷ்ட பண்ணேன்னா கர்த்தருக்குன்னு பிரதிஷ்ட பண்ணிருக்கேனா? ஆமா, மற்றபடி எல்லாம் நம்ம இஷ்டத்தை செய்வோம். ஆனா ஏன் நம்ம பிரதிஷ்ட பண்ணி உள்ள போறோம்? ஆண்டவரே, இந்த வீடு எனக்கு நீங்க கொடுத்தீங்க, உங்களுக்கு ரொம்ப நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அதே நேரம் அந்த வீட்டை நான் மறுபடியும் உங்களுக்கே தர்றேன். இந்த வீட்டுக்கு தலைவர் நீங்க தான், நீங்க தான் ஆளுகை செய்யணும். உங்க விருப்பம் என்னவோ அதை தான் நீங்க நிறைவேற்றணும். உங்க சித்தம் என்னவோ நீங்க அதை எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க அதுபடி செய்யறோம். இந்த வீட்டுல உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதுதான் நடக்கணும். இப்படி எல்லாமே கர்த்தருக்காக, கர்த்தருக்காக, கர்த்தருக்கு பிரியமாய், கர்த்தருக்கு மகிமையாய், கர்த்தருக்காக தான் இந்த வீடு அப்படின்னு நம்ம பிரித்தெடுத்து வச்சிருக்கிறோம். நீங்க யோசிக்கிறீங்களா இன்னைக்கு உங்க வீட்டுல என்னெல்லாம் நடக்குது? பிரதிஷ்ட பண்ணணும் ஒரு நாள். ஒருவேளை இந்த ஆழத்தை அர்த்தத்தை புரியாமல் கூட பிரதிஷ்ட பண்ணிருக்கலாம் வீட்டை. ஆனா நீங்க இப்போ ஒண்ணு கூட அதை யோசிச்சு மறுபடி ஒரு ரீடெடிகேட் பண்ணுங்க உங்க வீட்டை. ஆண்டவரே, நான் இப்படிலாம் எனக்கு ரொம்ப தெரியல, பிரதிஷ்ட பண்ணிட்டேன், ஏதோ பாலை காய்ச்சி பண்றதுதான் பிரதிஷ்டன்னு நினைச்சிட்டேன். இல்ல, நான் உங்களுக்குன்னு பிரதிஷ்ட பண்ணியிருக்கிறேன். அப்படி ஒருவேளை நீங்க பண்ணாட்டி கூட மனசுல சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட ஜெபத்துல, நான் பிரதிஷ்ட பண்றேன் ஆண்டவரே, இந்த வீடு உங்களுக்கு, நீங்க தான் எனக்கு கொடுத்தீங்க, இங்க உங்களுக்கு பிரியமானது செய்யப்படும், உங்களுக்கு பிரியமானதுதான் நாங்க பேசுவோம், உங்களுக்கு சித்தம் இல்லாதது, உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒன்றும் செய்ய மாட்டோம், உங்க கட்டளையெல்லாம் கை கொள்வோம் ஆண்டவரே, நீங்க வேதத்துல எழுதி தந்திருக்கிறதுன்படி நாங்க நடப்போம். அப்படி என்னெல்லாம் சொல்லி நம்மளை ரீடெடிகேட் பண்ணணுமோ, மறுமுறை ஒரு தடவை கூட பிரதிஷ்டை செய்து கொள்ளுவோம். வீட்டை மட்டுமல்ல, வீட்டில் வாசமா இருக்கிற உங்கள் குடும்பத்தின் அங்கத்தினர் ஒவ்வொருவருக்காகவும் அப்படி சொல்லி ஜோம் பண்ணுங்க. அப்படியே வாழுவோம். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி நம் வீடு முழுவதையும் அவருடைய நன்மையினால கிருபையினால நிரப்புவோம். ஹல்லேலூயா. கர்த்தரதை நம்மிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கிறார் தேவ பிள்ளைகளை. இந்த நாட்கள்ல எல்லாரும் ஏதோ ஒரு வழியில் போனாலும் ஒரு நோவா குடும்பத்தை போல, ஒரு யோபுவை போல உத்தமமான பிள்ளைகளை கர்த்தர் தேடுகிறார்.
உத்தமன சம் சன்மார்க்கன தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறதுமான பிள்ளைகளை தேடுகிறார். அவர்கள் நாமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தைகளை தந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நமக்கு இந்த கிருபைகளை தருவாராக. மட்டுமல்ல நம்முடைய வீட்டை இவை பல காரியத்துல நிரப்புறோம். கேட்ஜெட்ஸ் பத்தி சொன்னேன். நம்ம வார்த்தைகள் மிக முக்கியம். நம் வார்த்தைகள் நம்ம வீட்டில தான் ரொம்ப ஃப்ரீயா நிறைய வார்த்தைகள் பேசுவோம். அந்த பேசப்படுகிற வார்த்தைகள் மிக முக்கியமாக இருக்கிறது. நம்முடைய வார்த்தைகள் உதடுகளின் பலன் அது சிருஷ்டிக்கிற ஒரு கிருபையை ஆண்டவர் அதுக்கு வைத்திருக்கிறார். அது சொன்னா நடக்கும், சிருஷ்டிக்கும். பரிசுத்த ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயினால் ஆசீர்வதித்தால் ஆசீர்வாதம் உண்டாகும். அந்த ஆசீர்வதிக்கிற வாயை வைத்துக்கொண்டு நாம் வார்த்தை சபிக்கிற வார்த்தைகளை பேசக்கூடாது, தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது, குறைச்சல் உண்டாக்குகிற வார்த்தைகளை பேசக்கூடாது, பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. ரொம்ப மொத்தமா சொன்னா அதுதான், இது பேசலாமா அது பேசலாமா அப்படி கேட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை. பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. ஆண்டவருக்குள்ளாக வளர்கிற நல்ல வார்த்தைகளை பேசுவோம். கல்வி கெடுத்த வார்த்தைகள் மற்றும் வேற ஏதாவது அந்த மாதிரி பிரயோஜனமான வார்த்தைகள், உலகத்தின் நடப்புகள், அந்த மாதிரி காரியங்கள், அவைகளின் நல்ல காரியங்களை பேசுவோம். கத்தரதை விரும்புகிறார். அப்ப நம்ம எவ்வளவு வார்த்தைகள் பேசுகிறோமோ, வேதம் மட்டும் சொல்லுகிறதில்லை, இது அதை வந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பேசுகிற வார்த்தைகள் உள்ளேதான் இருக்குமா, நம்ம பேசுகிற வார்த்தைகள். அப்ப அந்த வார்த்தைகளினால் அங்கே காரியங்கள் சிருஷ்டிக்கப்படும். நம்ம நன்மையை பேசினால் ஜீவன் உண்டு, தீமையை பேசினால் மரணம் உண்டு. நம்முடைய நாவு, நம்முடைய நாவு நன்மையும் தீமையும் நம்முடைய நாவில தான் இருக்குது. எதை நம்ம எடுத்து பேசுறோம், கத்துறதை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். வேதம் நம் வேதத்தை தந்து நம்ம கற்று தந்திருக்கிறார். நாம் நல்லவைகளை பேசுவோம், நல்ல வார்த்தைகளினால் வீட்டை நிரப்புவோம். கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தருவாராக. மட்டுமல்ல இந்த நாட்களிலே பல காரியங்களை நம்ம கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். உலகத்தின் பல விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம். அப்படி கேள்விப்படும் போது அதையே பேசி பேசி இருக்கக்கூடாது. இந்த கேட்ஜெட்ஸுடைய ஒரு பலன் அதுதான் பாருங்க. அதை பார்த்து பார்த்து அதுல வர்ற வீடியோஸ், அதுல வர வார்த்தைகள், இவைகளெல்லாம் வாசிக்கிறதும் பார்க்கிறதும் அப்படி முடிச்ச உடனே ஒரு பெருமூச்சு வரும். அப்படியே ஒரு விரக்தியா இருக்கும். சிலருக்கெல்லாம் தொண்டையெல்லாம் நாக்கெல்லாம் வறண்ட மாதிரி ஆயிரும். ஏன்னா இப்போ இந்த கொரோனாவுடைய தாக்கங்கள், கொரோனாவினால் மரணங்கள், அதனுடைய பின்விளைவுகள் இதெல்லாம் பார்க்க பார்க்க கேட்க கேட்க ரொம்ப பயம் ஆயிரும். அப்புறம் அதோடைய நிறுத்துவோம். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கூட இருக்கிறவங்கள்ட்ட அதெல்லாம் சொல்லுவோம். அதுதான் பெரிய நியூஸ் நமக்கு. அதெல்லாம் சொல்லி அவங்க கூட இருக்கிறவங்க உள்ளத்தையும் கலக்கிறோம். அப்ப அந்த வீடு முழுவதும் ஒரு மரண பயத்தினால் அந்த வார்த்தையின் அறிக்கையினால் நடக்குது. இது உண்மைதான். உலகத்துல இதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்குது. நம்மை சுற்றி நிறையவும் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப நம்ம பேசக்கூடாதா? பேசணும், சொல்லணும், ஜெபிக்கணும், அதோட விட்டுறணும். நாம் உள்ளத்தில் பாரம் சுமக்கவோ, இதே நம்முடைய ஹாட் டாபிக்கா எடுத்துக்கொண்டு பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த காரியங்கள் எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறோமோ, நாம் மட்டுமல்ல வீட்டையும் அந்த வார்த்தையினால் வார்த்தைகளினால் நிரப்பும் போது, மற்றவர்களுடைய உள்ளங்களாக வாழ்க்கைகளாகிய கூடாரங்களை நிரப்பும் போது எல்லாருக்கும் கஷ்டங்கள் வருது, எல்லாருக்கும் பயங்கள் வருது. அந்த பயத்தினாலும் பல வியாதிகள் வருது. தேவ பிள்ளைகளை நாம் ஜாக்கிரதையா இருப்போம். நாட்டு நிலைமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். உண்மைதான். அறிந்து கொண்டு அதற்காக ஆண்டவரிடத்துல விண்ணப்பிப்போம். அதை விமர்சித்து பேசவோ, அதை விவரித்து பேச வேண்டிய தேவையோ இல்லை. தேவனுடைய பாதத்தில் அவர்களுக்காக ஜெபிப்போம். வீட்டை நன்மைகளினால் நிரப்புவோம். ஹல்லேலூயா. வெறுமையாக்க வேண்டாம். வெறுமையாய் கிடக்கிறதுல எதோ வந்து குடிக்கொள்ளும். நாமே நம்முடைய நல்ல உதடுகளின் பலன்களால் சிருஷித்து நம்முடைய வீட்டை ஆசீர்வாத பாத்திரங்களாய் மாற்றுவோம். இறுதியாக இயேசு சொன்னார், யோவான் 2:7, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள். இதை நான் ஜாடிகளை நிரப்புங்கள் என்று எடுத்துக் கொள்ளுகிறேன். இதை நம்ம ஒரு இதுல ஒரு கண்ணோட்டம் பார்த்தோம் அப்படின்னா, நம்புவதற்கு ஏதுவில்லாத ஒரு இடத்தில் விசுவாசத்தால் நிரப்பும்படி சொல்லுகிறார். அந்த வேலைக்காரவங்களுக்கு அப்படிலாம் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, ஆனா அவங்க கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. இன்றைக்கு தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஜாடிகளிலே நிரப்புங்கள். நான் இதை இருதயத்தை நிரப்புங்கள் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம வீட்டை நிரப்பணும், பூமியை நிரப்பணும் அப்படின்லாம் பார்த்தோம். இதெல்லாம் செய்யணும்னா மிக முக்கியமாக நம்முடைய இருதயத்தை நிரப்ப வேண்டும். ஏன்னா இருதயத்தின் நிறைவினால் தான் வாய்
பேசும். அப்ப இருதயத்தை நன்றாக நிரப்பணும், இருதயத்தை நன்றாக நிரப்பணும். இன்னைக்கு இருதயத்தை நான் வந்து என்ன நிரப்புது அப்படி இருதயம் அப்பா இயேசுவே என்று நினைக்கும் போது பல துக்கமான நிகழ்ச்சிகள், பல பல கஷ்டமான அதிர்ச்சி தரக்கூடிய மன திகிலை உண்டாக்கக்கூடிய காரியங்கள் தானே நம்மை வந்து நிரப்புகிறது. ஆனால் தேவன் இந்த நாளில் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்புவதற்கு ஏதுவல்லாத இந்த காலகட்டத்திலே இயேசுவை நம்பி அவர் வார்த்தைகளால் நிரப்பும்படிக்கு நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். விசுவாசத்தினால் நிரப்பணும், கீழ்ப்படிந்தவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நம்மை நிரப்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வார்த்தையினால நிரப்பணும். எழுத்தின்படி சொல்லும் போது வசனத்தை நல்லா வாசிக்கணும், வசனத்தை வாசிக்கணும். இது மாதிரி ஒரு நிரப்பப்படுகிற அனுபவம் வேற எதுலையுமே நம்ம பார்க்க முடியாது. எந்த நேரமா இருக்கட்டும், இரவா இருக்கட்டும், பகலா இருக்கட்டும், எந்த நேரமா இருக்கட்டும், வேதத்தை எடுத்து வச்சு வாசிச்சு 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 ஒருவேளை எல்லா வசனமும் மனப்பாடமா போயிடாது, எல்லாம் புரிந்து கொள்ள முடியாமல் கூட இருக்கலாம். ஆனால் நிரப்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இருதயத்தை தேவ வார்த்தையினால், வேத வசனங்களால் நிரப்புவோம், நல்லா நிரப்புவோம். வசனத்தினால நிரப்பிக்கிட்டே இருங்க, கொஞ்ச நேரம் மன பயம் எல்லாம் போயிடும், மன திகில் எல்லாம் மாறி போயிடும். நான் என் அனுபவத்திலிருந்து இந்த காரியத்தை நான் சொல்றேன். மிக மன திகைப்பு, பயம், கலக்கம், வேதனை இவற்றினால் பாதிக்கப்பட்டு மிக ஒரு கடினமான சூழ்நிலைகளில கடந்து செல்லும் போது வசனம் மட்டும்தான் சிறுமையில் நமக்கு ஆறுதல். உம் வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அமிழ்ந்து போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுவது எவ்வளவு உண்மை தெரியுமா? ஒருவேளை உங்களில் பலர் அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்கலாம். இதுவரைக்கும் நீங்க அனுபவிக்காவிடலும் இல்ல, ஒருவேளை அனுபவித்தும் மறந்து போயிருப்பீங்க. இப்போ எடுங்க வேதத்தை, கடமையா 1, 2 அதிகாரம், 10 அதிகாரம் மட்டும் படிக்காதீங்க. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் வாசிச்சுட்டே இருங்க. இந்த உலகத்தில் என்ன காரியங்கள் நடந்தாலும் அவைகள் வந்து உங்களை பாதிப்பது இல்லை, உங்களை பயமுறுத்த முடியாது. இன்னைக்கு பல வியாதிகளுக்கு காரணம் பயம்தான். மனத்திகில், மனத்திகைப்பு, டென்ஷன் ஆகுறதுனால பல கஷ்டங்கள் வந்து விடுகிறது. இல்லை என்று சொல்லுகிற வியாதி கூட இருக்கிற மாதிரி இப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சா கூட வந்துருமாமா அப்படி சொல்றாங்க. அப்ப அன்பான தெய்வ பிள்ளைகளை, இவைகளில் நமக்கு நீங்க இவைகளை விட்டு நீங்க வேண்டுமானால் நமக்கு ஒரு நல்ல வழி உண்டு. ஒருவேளை உலகத்திலே இயேசுவை அறியாதவர்களுக்கு, இந்த வேதத்தை பற்றி கொள்ளாத ஜனங்களுக்கு ஒருவேளை மன திகைப்பும் மனக்கலக்கமும் இருக்கலாம். வேதத்தை அறிந்த பிள்ளைகள் நாம் அப்படி இருக்கலாமா? இந்த வேத வசனத்தினால இருதயத்தை நிரப்புவோம், நிரப்புவோம், நிரப்பிக் கொண்டே இருப்போம். வசனத்தினால் இருதயம் நிரப்பப்படும் போது வேண்டாத காரியங்கள் ஒரு நாளும் வந்து நம்மை நிரப்பவே முடியாது. கர்த்தரதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சிலருக்கு வந்து எப்பவும் ஜோம் பண்ணிட்டே இருக்க முடியுமா, எப்பவும் வாசிச்சுட்டே இருக்க முடியுமா வசனத்தை? கொஞ்சம் ஃபோன் பண்ணி யார்கிட்டையாவது பேசிக்கிட்டு இருப்போம். இந்த காலகட்டத்தில் நம்ம ஃபோன் பண்ணி பேசினா நம்ம எதை பேசுறோம், எவ்வளவு நேரம் பேசுறோம்? சிலர்லாம் ரொம்ப நேரம் ஃபோன்ல பேசுவாங்க. என்ன பேசி கொண்டு இருக்கிறோம்? பேசி முடிச்ச உடனே நம்முடைய மனம் எப்படி இருக்குது? நம்முடைய இருதயம் எப்படி, அது எப்படி ஃபீல் பண்ணுது? ஐயோ, அவங்க அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி நடந்ததான், அவங்க வீட்டு பக்கத்துல இப்படியா அப்படியா? உண்மைதான் நடக்குது. நான் எல்லாம் கண்ணை மூடிட்டு இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லல. உங்க இருதயத்தை தேவ வார்த்தையினால் நிரப்புங்க, மனுஷ வார்த்தையினால் நிரப்ப வேண்டாம். நாம் வேதத்திலே நீதிமொழிகள் 19:7 படிக்கிறோம். ஒரு தரித்திரனான ஒரு மனுஷன் சகோதரனை நாடுறானா, சிநேகிதரின் வரும் வார்த்தைகளெல்லாம் நாடுறானா? அவனுக்கு அந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள், வெறும் வார்த்தைகள், அதுல ஒண்ணுமே இல்லை. ஆனா அவங்க ஏதாவது சொல்லுவாங்களா என்று சொல்லி தன்னுடைய இல்லாமையின் இந்த வெறுமையான நிலைமையிலே சிநேகிதருடைய வார்த்தைகளையும் சகோதரருடைய வார்த்தைகளையும் தேடி எங்கேயாவது நிம்மதி கிடைக்குமா? யாராவது நல்ல வார்த்தை பேசுவாங்களா? யாராவது என்னை தைரியப்படுத்துவாங்களா? யாராவது என்னை திடப்படுத்துவாங்களா? ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாங்களா என்று சொல்லி நீங்க ஃபோன் பண்றீங்களா? யாரையாவது பேச தேடுறீங்களா? வேண்டாம். வேதம் சொல்லுது அந்த சகோதரரின் வார்த்தைகள், சிநேகிதரின் வார்த்தைகள் எல்லாம் வெறும் வார்த்தைகளா இருக்கிறது. அன்பானவர்களே, அதனால கர்த்தருடைய வசனத்தை நாடுவோம், கர்த்தருடைய வார்த்தையை தேடுவோம். பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி இருக்கிறாரே. உன்னை விசேஷமாக தெரிந்து கொண்டிருக்கிறார் அல்லவா? செட்டைகளின் மறைவிலே, சிறகுகளின் நிழலிலே வைத்திருக்கிறாரே. சத்தியத்தை பரிசையாக கேடகமாக தந்திருக்கிறாரே. தூதர்களை பாதுகாவலாய் தந்திருக்கிறாரே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு
நேரிடாது என்று சொல்லி இருக்கிறாரே. இப்படியெல்லாம் சொல்லி வச்ச தேவனுடைய வார்த்தைகளை திரும்ப 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 வாசித்து கொண்டே இருப்போம். அந்த வார்த்தையினால் உண்டாகிற பலனும் பாதுகாவலும் நம்மை நிரப்புவதாக. ஆண்டவர் அந்த கிருபைகளை நமக்கு அதிகமாக தருவதாக தருவாராக. தேவனுடைய வார்த்தைகள் தான் ஜீவனாயும் வல்லமையுமாய் இருக்கிறது என்று எபிரேயர் 4:12 படிக்கிறோம். சோ மனுஷருடைய வார்த்தைகள் வேண்டாம் நமக்கு, தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை புசித்து புசித்து வாசித்து 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 அதை நமக்கு உட்கொள்ளுவோம். அப்படியே வாசிக்கும் போது வாய் திறந்தா அந்த வசனம் தான் வரும், இல்லட்ட வசனத்தின் சாராம்சம் தான் நம்ம யார்கிட்ட பேசுறோமோ அவங்களோட பேசுறதுக்கு வரும். அப்ப அது அவங்களுக்கு பலன் தரும். ஏன்னா இது ஜீவனுள்ள வார்த்தை எல்லாம் இங்க இருந்து அங்க போகுது, அது அவங்களை பலப்படுத்தும். தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஜெப நிலைமைக்குள் கடந்து வருவோமா? வெறுமையை நிறைவாக்கும்படி நிரப்பும்படிக்கு தேவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நாம் ஆண்டவரே நிரப்பும் 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 கேட்கிறோம். அவர் நமக்கு ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறபடி, மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். அதனால தேவ அன்பு, தேவ சமாதானம், எல்லாம் கிருபை, வல்லமை, அபிஷேகம் எல்லாம் தந்திருக்கிறார். இப்போ அவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறது, நீ செயல்படு, நீ நிரப்பு, நீ நிரப்பு, நீ ஃபில் பண்ணு, ஃபில் பண்ணு. ஓ, இருதயம் முதல்ல ஃபில் ஆகட்டும். ஆண்டவர்ட்ட அர்ப்பணிப்போமா? அப்பா என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. நான் பூமியை நிரப்புகிறவளா மாற வேண்டும். அநேகரை இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள கொண்டு வரணும். அதுக்காக என்ன நீங்க நிரப்புங்க? என் வீட்டை நான் நிரப்பணும் ஆண்டவரே, என்னோடு இருக்கிற மற்றவர்களுடைய வாழ்க்கையை நான் நிரப்பணும் ஆண்டவரே. நானே வெறுமையா இருந்தா எது கொண்டு நிரப்புவேன்? இல்ல நானே வெறுமையா இருக்கிறதுனால எனக்குள்ள கவலை, பாரம், துக்கம் இதெல்லாம் தான் வந்து வந்து இருக்குது. நான் பாக்குற இந்த சோசியல் மீடியாஸ் மூலம் கிடைக்கிற நியூஸ், நியூஸ் பேப்பர் நியூஸ், யார் யாரோ சொல்ற நியூஸ், இதெல்லாம் ரொம்ப துக்கத்துக்கு ஏதுவா தான் இருக்குது. கலக்கத்தின் செய்திகளா தான் கேட்கிறேன். அப்ப இதுதானே நான் ஷேர் பண்ண முடியுது? நான் மற்றவங்களை நிரப்பணும் ஆண்டவரே. உங்க நன்மைகளினால் அவர்களை நிரப்ப வேண்டும் அப்பா. தேங்க்யூ லோ. அதுக்காக நீங்க என்ன நிரப்புங்க ஆண்டவரே? என் இருதயத்தை உங்க வசனத்தினால் நிரப்ப எனக்கு நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே. உங்க வசனத்தினால் என் இருதயத்தை நான் நிரப்பணப்பா. உங்க ஆவியினால் நிரப்பப்பட நான் இன்னும் என்ன இடம் தாரேன் அப்பா, என் இருதயத்துல இடம் தாரேன். தேங்க்யூ லோ. நான் கடந்து செல்கிற சில பாதையின் கஷ்டங்கள்ல எனக்கு யாராவது போன் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நான் காத்திருந்தேன். சில நேரம் நானே போன் பண்ணி பேசினேன், ஒரு வார்த்தையாவது ஆறுதல் கிடைக்குமே. ஆனா அங்கிருந்து எனக்கு ஆறுதல் கிடைக்கலப்பா. நாட்டு நடப்பின் உண்மையான செய்திகள் எனக்கு ரொம்ப துக்கத்தை தரக்கூடியதா இருக்குது, எனக்கு ரொம்ப வேதனை தருகிறது. இன்னைக்கு நான் கேட்ட வார்த்தையின்படி, உங்க வசனத்தினால் என்னை நிரப்பப்படும்படிக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய வசன நற்செய்தி அப்பா, அது எலும்புகளை புஷ்டியாக்கும் அல்லவா? அது ருசி உள்ளதா இருக்குது, தேனிலும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதா இருக்கிறது. அது என் சரீரத்தை பலப்படுத்துகிற பலமான ஆகாரம்னு எபிரேயர்ல சொல்லி இருக்குது. நான் விரும்பி குடித்து பலனடைய வேண்டிய பால் என்று பேதுரு எழுதுகிறார். எனக்கு எல்லாம் தெரிந்தாலும் சில நாட்களா நான் ரொம்ப மாறி போயிட்டேன், குழம்பி போயிட்டேன் ஆண்டவரே. உங்க வசனத்தை உட்கொள்ளுகிறதுல நான் வந்து ஒரு கடமையா செஞ்சுட்டு மற்ற நேரங்கள் எல்லாம் அதை விட்டு விலகுன மாதிரி இருந்துட்டேன். என்ன மன்னிங்க ஆண்டவரே. உங்க வசனத்தினால் என்ன நிரப்புவேப்பா. அந்த வார்த்தைகள் என்னிலிருந்து கடந்து வந்து அநேகரை நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. அந்த கிருபையை நீர் என்னிலே பெருக பண்ணும் அப்பா. தேங்க்யூ லோ. நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா. உங்க கிருபையினால் என்ன நிரப்புங்கப்பா. என் வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தை பேசணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். என் நாவு உங்க நீதியை விவரிக்கணும்னு நான் விரும்புறேன் அப்பா. என் வாயுமுடைய சத்தியத்தை விளம்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் வீட்டுல எல்லாரும் நான் பேசும்போது சந்தோஷமா இருக்கணும், எல்லாரையும் நான் மகிழ்ச்சி உள்ளவளா மாற்றணும்னு விரும்புறேன். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி என்னால பேச முடியல. இன்னைக்கு என் வாய்
என்னுடைய இருதயம் உம்முடைய வார்த்தையினால் நிரப்பப்படும்படி அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் இருதயத்துல எங்கெல்லாம் இடம் இருக்குதோ, வெறுமை இருக்குதோ, அங்கெல்லாம் உங்க வார்த்தையினால நிரப்புங்கப்பா, உங்க வசனத்தினால் நிரப்புங்கப்பா. கெஞ்சி கேக்குறீங்களா? தேங்க்யூ லார்ட், என்ன நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. காலியான பாத்திரமாக வாழ்ந்த நாட்கள் முடிவுக்கு வரட்டும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த நாட்கள் முடிவுக்கு வரட்டும். நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வசனத்தாலே நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த நாட்கள் முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த நாட்கள் முடிவுக்கு வரணும். வெறுமையான பாத்திரமாக வாழ்ந்த நாட்கள் முடிவுக்கு வரணும். நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, நீது வசனத்தாலே நிரப்பிடுங்க. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலி, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலி, நிரப்புங்கப்பா உங்க வசனத்தாலி, நிரப்புங்கப்பா உங்க ஆவியாலி. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, யாலி நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வசனத்தாலி நிரப்பிடுங்க. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலி, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலி, நிரப்புங்கப்பா, 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 நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால், உம்முடைய வல்லமையினால், உம்முடைய வார்த்தையினால், உம்முடைய அபிஷேகத்தினால் என்ன நிரப்புங்க ஆண்டவரே. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது என்று சொல்லி எங்க இருதயம் உங்க நல்ல வார்த்தைகளினால் எங்களை நிரப்பி எங்களை நல்ல விசேஷத்தினால் பொங்க செய்வதாக. எங்களுடைய சர்வாங்கமும் ஆமீனப்பா. நீ தந்த பூமிக்குரிய கூடாரமாக இந்த வீடு முழுவதும் உங்க நன்மையினால் நிரப்பணுமே அப்பா, நிரப்பணுமே அப்பா. மட்டுமல்ல, என்னிலிருந்து அந்த நன்மைகள் புறப்பட்டு செல்வதாக, என்னிலிருந்து அந்த ஆசீர்வாத வார்த்தைகள் புறப்பட்டு செல்வதாக, என்னிலிருந்து விசுவாச வார்த்தைகள் என்னோடு இருக்கிறவர்களிடம் கடந்து சென்று அவர்களை பலப்படுத்துவதாக, உயிர்ப்பிப்பதாக, தெய்வ கிருபையினால் நிரப்புவதாக. ராஜா, நான் யார் யாரிடத்துல போன் மூலமாகவோ நேரடியாகவோ பேசுகிறேனோ, என்னிலிருந்து விசுவாச வார்த்தைகள் கடந்து சென்று அவங்களை எழுப்பணும் ஆண்டவரே, எழுப்பணும் ஆண்டவரே, எழுப்பணும் அப்பா. தேவனே, அந்த கிரியைகளை என் மூலம் செய்க ராஜா. ஆண்டவருடைய கிருபை எங்களை நடத்தட்டும். எங்கள் மூலமாக எங்கள் குடும்பம் நிரப்பப்படட்டும், எங்க வீடு நிரப்பப்படட்டும், எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொன்று நிரப்பப்படட்டும், இங்க நாங்க வாழுகிற இடங்கள் நிரப்பப்படட்டும், இங்க சபை நிரப்பப்படட்டும். யார் யார் யாரிடத்துல பேசுகிறோமோ, யார் யாரோடு தொடர்பு கொள்ளுகிறோமோ, அவர்கள் எல்லாம் தேவ பிள்ளைகளாகிய எங்களிடத்திலிருந்து நிறைவை அனுபவிக்கிட்டு ராஜா. இது எல்லாரும் வெறுமையா இருக்கிற காலம் தகப்பனே. அப்பா, நிற்கதியாய் நிற்கிற இந்த நாட்களிலே உம்மால் அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட எங்கள் மூலமாக நிறைவு கடந்து செல்ல வேண்டும், ஆசீர்வாதம் கடந்து செல்ல வேண்டும், ஒரு சிருஷ்டிப்பு உண்டாக வேண்டும். ஆண்டவரே, ஜீவ சுவாசத்தை ஊதினவரே, ஆக்சிஜன் குறைபாட்டினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு போதுமான ஆக்சிஜனை அவர்களுக்கு நீரே கொடுக்கும் அப்பா. அவர்களுக்குள்ளாகவே அது சரியான அளவிலே உற்பத்தியாகி அவர்களை பலப்படுத்துவதாக.
இந்த வியாதியின் கோர பிடியிலே மாட்டி இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால பலன் உண்டாவதாக வியாதியிலிருந்து விடுதலை பெற்றவர்களும் தளர்ந்து பலவீனப்பட்டு பயந்து இருக்கிறவர்கள் உண்டு ராஜா அவர்களுக்கும் உம்முடைய கிருபையை கர்த்தர் கொடுப்பீராக கொடுப்பீராக இப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களினால் அவர்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும் அப்பா தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து அதனால் மிகுந்த மனவேதனையோடு பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலை கொடுத்து நீங்க நிரப்புங்கப்பா அந்த மாதிரிப்பட்ட குடும்பங்கள்ல ஒவ்வொரு நபர்களை இழந்த பிள்ளைகளுக்கு யாராலையும் நிரப்ப முடியாதே ராஜா அவ்வளோ பெரிய வெற்றிடம் அல்லவா நீர் நிரப்பும் 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 தகப்பனே நிரப்பும் தகப்பனே விதவைகளின் நாயகரே திக்கச்ச பிள்ளைகளின் தகப்பனே கைவிட மாட்டீங்களே அப்பா அந்த குடும்பங்களை நீர் நிரப்பி ஆதரித்து நான் கர்த்தர் என்பதை அவர்கள் மூலம் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா நீர் பெரிய காரியங்களை செய்வீராக இதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தின் கருவிகளாய் பயன்படுத்த வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே தேங்க்யூ லார்ட் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த பகல் வேளையிலும் நீர் எங்களை வெறுமையானவைகளை நிரப்பும்படி அழைத்திருக்கிறீர் ஒரு மகிமையான ஊழியத்தை எங்கள் கரத்திலே தந்திருக்கிறீர் அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாத அநேகரை இந்த கிறிஸ்துவின் ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வந்து அப்பா ஒரு பெரிய பக்தி உள்ள சந்ததியால் நிரப்பும்படி இந்த பூமியை நிரப்பும்படி எங்களுக்கு கிருபை தாரும் மட்டுமல்ல ராஜா எங்கள் வீட்டை நாங்கள் நிரப்ப வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறீர் பெருக்கி ஜோடிக்கப்பட்டு எப்படியோ இருக்கிற அனுபவம் அல்ல உம்முடைய ஒவ்வொரு நற்பொருளினாலும் எங்கள் வீட்டை குடும்பத்தை நிரப்ப கிருபை தாரும் எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக எங்கள் இருதயம் நிரம்பட்டும் ராஜா உம் வசனத்தினால் உம் ஆவியினால் ஆண்டவர் கிருபையினால் நிரப்பப்பட எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்திருக்கிறோம் விசுவாசத்தோடு சமூகத்திலே நாங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்கிறோம் தகப்பனே நீர் எங்கள் மூலம் செய்ய நினைத்த ஒவ்வொரு கிரியைகளையும் தடையில்லாமல் செய்ய எங்கள் இருதயங்களை நல்லா நிரப்புங்கப்பா ஒரு பொடி இடம் கூட ஒரு ஊசி நுழையிற இடம் கூட வெறுமையா இருக்கக்கூடாது தகப்பனே எல்லா இடத்தையும் இருதயம் முழுவதையும் உம்முடைய நல்ல விசேஷத்தினால் நிரப்பி அவைகள் எங்கள் மூலம் பொங்கி எங்களுடைய ஒவ்வொரு அவயவங்கள் மூலம் மற்றவர்களுக்கு பயன்படும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்யும் எங்கள் தேசத்தை நினைத்திருளும் அப்பா நீர் உருவாக்கி நம்முடைய கரத்தின் கிரியைகளை நினைத்து உம்முடைய இரக்கத்தை கட்டளையிடும் அப்பா நோவாவை நினைத்தருளி நீரே அப்பா பேழையை திறந்து விட்டீரே அப்பா அப்பா நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் நீ நினைத்தருளும் ஆண்டவரே நினைத்தருளும் நீர் உண்டாக்கின மனுக்குலத்தை நினைத்தருளி உம்முடைய கிருபையை நீர் பொழிய வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறோம் தகப்பரே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் தொடர்ந்து ஆசீர்வதியும் சிறகுகளின் மறைவில் வைத்து எங்களை காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அவருடைய வார்த்தையின்படி வெறுமையை நிறைவாக்கும் கிருபையினால் நிறைத்து உங்களை கொண்டு அநேகருடைய வாழ்க்கையை நிறைவாக்குவாராக ஆமேன்.